பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட இருக்கிறது. பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட இருக்கிறது. இதில் வந்து 800 பேருக்கு மேலே அமரலாம். அதனால் இந்த பாராளுமன்ற கட்டடத்திற்கு நாம் நமது வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்படுவது இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டால் கூட நாம் தமிழர்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது. என்னென்றால் அது நம்மது செங்கோன்மை என்று நமது திருவள்ளுவர் எந்த நல்லாட்சியை எடுத்து கூறினாரோ அதன் அடையாளமான செங்கோல் அங்கே நிறுவப்பட இருக்கிறது. ஆக எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் நமக்குள்ள கவலை என்ன என்றால் அதையும் அரசியலாக்கி அங்கே செங்கோல் இருந்ததா இல்லையா, இல்லைனா அது ஆட்சி மாற்றத்துக்கு தான் கொடுத்தாங்களா, நிச்சயமாக இங்கே இருந்து ஆதீனங்கள் எடுத்து சென்று ஆட்சி மாற்றத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை எங்கோ ஒரு இடத்தில் சும்மா போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை எடுத்து இன்று தமிழருக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு காலம் காலமாக பாராளுமன்ற கட்டணம் எவ்வளவு வருஷம் இருக்குமோ அவ்வளவு வருஷம் அந்த செங்கோலும் இருக்கும், தமிழரின் பெருமையும் இருக்கும். அதனால் தமிழர்கள் ஒவ்வொருவரும் இதில் பெருமைப்பட வேண்டும். இதையும் அரசியலாக்கி என்ன சொல்ல போனா தமிழக முதலமைச்சர் முதல் தனது நன்றி கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் வேறு எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத அங்கீகாரம் தமிழ்நாட்டு செங்கோலுக்கு அங்கே கிடைத்திருக்கிறது. அதனால் எவ்வளவுதான் கொள்கை மாறுபாடு இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழுக்கு என்று ஒரு பெருமை வரும் பொழுது நீங்கள் அதை அங்கீகரித்திருந்தீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்களெல்லாம் தமிழ் பற்றாளர்கள். இல்லை என்றால் உங்கள் தமிழ் பற்றும் அரசியல் சார்ந்தது தான் என்பதை என்னால் சொல்ல முடியும். ஒரு கட்டம் திறக்கப்படுதா சொல்லியிருக்கேன், ஜனாதிபதி அவர்களுக்கு அழைப்பு விடுக்காததை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது நமது பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர். அவர் தனது நோக்கத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பாராட்டி தெரிவிக்க வேண்டும். ஜனாதிபதி குடியரசுத் தலைவரே இதை நாம் பிரதமர் திறந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று பிரதமர் திறக்கிறாரு. ஒரு அழைப்பு கூட கொடுக்கவில்லை என்றால் பிரதமர் திறக்க வேண்டும் என்று முடிவு எடுத்த பின்பு வெறும் அழைப்பு ஜனாதிபதிக்கு கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஜனாதிபதியோட வாழ்த்தோடு தான் இந்த கட்டணம் திறக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியாச்சு, இன்றைக்கு ஜனாதிபதி மீது அக்கறை கொண்டவர்கள் இதே ஜனாதிபதிக்கு வாக்களிக்காதவர்கள். உடனே நாங்கள் வாக்களிக்கலைன்னா ஜனாதிபதி இல்லையான்ல, நீங்கள் வாக்களிக்கலை என்றால் அவர்கள் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார்கள். வாக்களிக்காமல் தான் ஜனாதிபதி ஆகியிருக்காங்க. ஒரு பழங்குடி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எண்ணம் கூட உங்கள் மனசில் வரவில்லை. பழங்குடி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எண்ணம் கூட இல்லாதவர்கள் இன்று அவர் திறந்திருக்க வேண்டும் என்று முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இன்று நாம் எல்லோருமே மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் என்பது எல்லாருக்கும் தான். அது பாரத பிரதமர் தனக்காக மட்டும் கட்டிக்கொள்ளவில்லை, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் வசதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பெரிய அளவில் காலையில் போராட்டம் நடந்திருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? என்ன போராட்டம்? தலித் மக்களும் இவங்களாம் சேர்ந்து பழங்குடியின மக்கள் வந்து ஜனாதிபதி முன்பு அவர்களுக்குள்ள இது பண்ணுறது இல்லை. நான் கேட்குறேன், அவங்க போட்டி போடும்போது உங்களுக்கு பழங்குடி தலைவர்னு தெரியலையா? அவங்க போட்டி போடும்போது எந்த அரசியல் மாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஜனாதிபதி வேட்பாளர் பழங்குடியை சார்ந்தவர்கள் என்று ஓட்டு போட்டிங்களா? இன்னைக்கு பழங்குடி மக்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து இன்னும் சொல்ல போனால் அங்கே ஆட்சி செய்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி போன்றவர்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக வாக்களித்ததுனால தான் அவங்க அவங்க ஜனாதிபதி ஆனாங்க. அப்போ நீங்கள் வாக்களிக்கலைல்ல, அப்போ அவங்க ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று எண்ணம் கூட உங்கள்கிட்ட இல்லைல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் போராடுவீங்க? நீங்கள் ஓட்டு போட்டால் அவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சும் ஓட்டு போடலையே. ஆக மற்றவர்கள் ஓட்டு போட்டு தானே, பிரதமர் ஓட்டு போட்டு அண்ணன் ரங்கசாமி ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தானே அவர் எங்கள் குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போடாதவர்கள்,
ஆக அவர்களை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணவில்லை. இன்று உங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு தார்மீக உரிமையும் இல்லை என்பதை தெரியும். மேடம், தமிழகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு கருத்து மேடம்? நான் அதை பற்றி நான் கருத்து சொல்லல, வரி வரியா சொல்லிட்டேன். வருமானத்துறை பற்றி தமிழக அரசியல்வாதிகள் கேள்வி.